தமிழ் இசைஞர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் சக்தி கிருஷ்ணா. இந்த வீடியோவில் நம்ம காண்டோலா, அதாவது நம்ம ஊரில் எல்லாம் வந்து விஞ்சின்னுவாங்க, அப்படியே பயணி மலைக்கு மேலெலாம் போவோமே அந்த மாதிரி, அங்கே போனோம் நாங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நானும் என் ஒய்ஃபும் போனது வேன்கூவர். நாங்கள் இருக்கிறது ஸ்குவாமிஷ்னு ஒரு இடம், அங்கேருந்து போகிற வழியில் தான் இது வந்து இருக்குது. நாங்கள் ஆக்சுவலி விஸ்லர் அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போனோம், பாந்திவே வர வழியில் தான் இங்கே வந்தோம் நாங்கள். இது ரொம்ப நல்லா இருந்தது, வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. இந்த காண்டோலாவில் போனது சுற்றிலும் இயற்கையில் சூழ்ந்த ஒரு நிலப்பரப்புகள் தான், நிறைய ஏரிகள், அப்புறம் நிறைய அழகான பனி படர்ந்த மலைகள், இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அதுதான் உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் பாருங்கள். $120 வாங்கினாங்க ஒரு ஆளுக்கு, கனடியன் டாலரில். நாங்கள் மலை மேலே ஏறி போனோம், போகிறப்ப எடுத்தது தான் இது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து போகும்போது சுற்றி அந்த ஏரியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வியூ சூப்பராக இருக்குது. நார்மலாக நம்ம ரோட்லேருந்து பார்த்தா இந்த அளவுக்கு வியூ தெரியாது, பட் இந்த காண்டோலாவில் போகும்போது பார்த்திங்கன்னா செம்மையான வியூ தெரிஞ்சுது. அந்த ஹைட்டில் இருக்கும்போது ஏரியல் வியூன்னு இல்லைங்களா, அந்த மாதிரி வியூ. இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த பக்கம் ஒரு 3 பேர் 4 பேர், இந்த பக்கம் ஒரு 4 பேர், 8 பேர் தாராளமாக உட்காரலாம், 7 பேர் அலோவ் பண்ணுறாங்க நான் பார்த்தேன். நாங்கள் 2 பேர் தான், நாம் தனியாக தான் போனோம் அப்படின்னா அவங்க ஒன்றும் சொல்கிறதில்ல, அதனால் நாங்கள் 2 பேர் தான் போனோம். சூப்பராக இருந்தது, ஆனால் குளிர் தான் தாங்க முடியல. பார்க்குறதுக்கு நார்மலாக தெரியுது இல்லைங்களா, ஆனால் பயங்கர காற்று, விண்டி அப்படின்வாங்க அந்த மாதிரி விண்டியாக இருந்தது, செம்ம குளிர். அதனால் 2-3 ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு போத்திக்கிட்டு தான் போனோம் அங்கே. இங்கே பாருங்கள், இந்த மலை மேலே வந்து இது போக 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 நாங்கள் ஏதோ சின்னதாக தான் டக்குன்னு போயிடும்னு நினச்சோம், அப்புறம் பார்த்தீங்களா போய்கிட்டே இருக்குது, எவ்வளோ நேரம் போகுது. எதிர அங்கேருந்து வேற ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு சிலது காலியாக இருக்குது, ஒரு சிலது ஆட்களும் இருக்காங்க, அந்த மாதிரி தான். இங்கே பாருங்கள், நாங்கள் போயிருந்த நேரம் எங்கள் லக்கு வெயில் அடிச்சிது. நார்மலாக வெயில் இல்லைன்னு வச்சிங்களேன், வீடியோ எடுத்தால் எதுவுமே ஒழுங்காகவே தெரியாது. அந்த வெயில் அந்த வெளிச்சம் பட்டுறதுனால தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா அட்டகாசமாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக க்ளோஸ்டு, அதனால் கண்ணாடிக்கு உள்ளே இருந்து தான் நாங்கள் எடுத்தோம். இது வந்து நாங்கள் இங்கே இறங்கிட்டோம், இங்கே வந்து இறங்கினதும் இதோ இப்படி தான் லைனாக வந்துக்கிட்டே இருக்குது, வந்து அங்கங்கே அங்கங்கே அப்படியே ஸ்டெப்ஸு, அப்படியே ஒரு யூ டர்ன் அடித்து அது கிளம்பிடுது நம்ம இறங்கினதும். இது வந்து ஒரு கடை ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் சேர்ந்த ஒரு இடம். இதை சுற்றி வந்து பாதைகள் இருக்குது, இங்கே பாருங்கள் இப்படியே நடந்து போய் இந்த பில்டிங்கை சுற்றியும் வந்து வேடிக்கை பார்க்கலாம். அது ஒரு வியூ, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மலை மேலே வர்றதுக்கே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-17 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுது, கீழேருந்து மெல்லமாக வருது. மேலே வந்ததும் இங்கே வந்து இங்கே பாருங்கள், இதில் நடந்து போய் பார்க்கலாம், எவ்வளோ பெரிய ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜு பாருங்கள், செம்மையாக இருக்குது. லான் மாதிரி வச்சுருக்கானுங்க பெருசாக. இது வந்து அந்த பில்டிங்கை சுற்றி போகுது, சுற்றி போகும்போது இந்த இடத்துல இந்த பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிரிட்ஜிலேருந்து நேராக போனால் இங்கே பாருங்கள் இந்த ஒரு ஏரியோட வியூ வந்து அங்கே தெரியுது அழகாக. மலையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், எட்ஜிலெலாம் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. வெயில் அடிக்குது, ஆனால் அந்த வெயில் உரைக்கவே உரைக்காது, இந்த ஊர் வெயிலெலாம் அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜில் நின்று பார்க்கும்போது அந்த இடம் அப்படியே கீழே பெரிய பள்ளத்தாக்கு, செம்மையாக இருக்குது. இங்கேருந்து அங்கே போனோம்னு வச்சிங்களேன், அந்த எட்ஜில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே பாறையெல்லாம் இருக்குது, அங்கே உட்காந்துட்டு அங்கே ஒரு வியூ பாயிண்டில் நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கலாம், அதை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு, அதையும் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் இந்த பிரிட்ஜை பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது, ரொம்ப பெருசு. அப்படியே நடந்து போய் நடுவில் நின்று பார்த்தா கீழே அதில் பார்த்தாலும் ஒரு சிலருக்கு வந்து அந்த பள்ளம்லாம் வந்து பயங்கர, பள்ளத்தை பார்த்தாலே பயப்படுவாங்க. நமக்கு அதெல்லாம் இல்லை, நல்லா ஜாலியாக இருந்தது. வீடியோ எடுக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணதுனால மற்றதெல்லாம் நமக்கு தெரியல. இங்கே பாருங்கள், அங்கே அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து இங்கே அப்படியே வந்து இந்த பிரிட்ஜிலேருந்து நான் எடுத்திருக்கேன் இப்போது இந்த வியூ. இங்கே வந்து அந்த பிரிட்ஜு எண்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ட்ரெயில் வாக்கிங்லாம் இருக்குது, அப்படியே மலை மேலே ஒரு வாக் பண்ணலாம், ட்ரெயில் வாக்கிங் அப்படின்வாங்க. இங்கே
நம்ம வாக்கிங் போகிற மாதிரி அப்படியே மலை மேலே அப்படியே சுற்றி போகலாம். இது வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது சைடில். இது ஒரு வியூ பாயிண்ட்டு, இங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். கீழே வந்து அந்த லேக்கோட வியூ தெரியும் பாருங்கள். அதனால் இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம். நிறைய இந்த டூரிஸ்ட்டுங்கெலாம் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸ்பிரிட் ட்ரையல் அப்படின்னு இருக்குது. இது மேலே தான் நான் ஏறி போய் பார்த்தேன். சும்மா கொஞ்சம் தூரம் தான் போய் பார்த்தேன். அங்கங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு வயசானவங்களை வந்து வீல் சேரில் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க பசங்கள்லாம். நம்ம ஊர்லலாம் பாருங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா, அட வயசாகிடுச்சு உனக்கு எதுக்குப்பா நடக்க முடியாட்டி உட்காருன்னுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், அம்மாவும் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க கூட்டிகிட்டு வராங்க. இதுதான் இந்த ஊரில் ஸ்பெஷல். இங்கே வந்து ஹேண்டிகேப்டோ மற்ற பீப்புள் யாருமே எதுக்கும் கவலைப்பட தேவையே இல்லை. எல்லாத்துக்கும் உதவி இருக்குது, எல்லாத்துக்கும் அந்தந்த வசதிகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் நம்மள மாதிரியே அவங்களும் எல்லா இடத்துக்கும் போகலாம், பார்க்கலாம், ரசிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. இதுதான் சைடில் போனால் அந்த ட்ரெயில் வாக்கிங் இப்படி தான் போகுது. மணல் அப்படியே ஒரு மூணு அடி மூன்றரை அடிக்கு அப்படியே பாதை இருக்குது. கீழே இறங்கி வந்தால் இப்படியே பார்க்கிங்லாம் விட்டுக்கலாம் இங்கே, அந்த மாதிரி இருக்குது. பட் இங்கே யாரும் வரதில்ல, எல்லாம் அவங்க பர்பஸ்க்கு தான். இந்த மாதிரி பழைய அந்த காண்டோவில் வந்து ஒரு சிலது புதுசு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக கோத்துப்பாங்க, வேணான்னா இறக்கி வச்சுருவாங்க. அந்த பெட்டிங்கெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது உள்ளே போனால் இன்னொரு பக்கம், இது ஒரு ட்ரெயில், அது பனோரமா ட்ரெயில் அப்படின்னு. இது பாருங்கள், இங்கேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட்டு ஆங்கிள்லேருந்து நமக்கு கிடைக்குங்க. டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ்லாம் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒன்று மேலே வருது, ஒன்று கீழே போகுது, இப்படி தான் இருக்கும். அந்த லேக்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக தெரியுதுன்னு. நம்ம அவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த உயரத்தில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ குளிர் வேறு. இன்னும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகல நாம். இது அதை சுற்றி இருக்கிற இடத்த தான் நான் வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. அதுவும் இல்லை, இங்கே பாருங்கள் இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. கிஃப்ட் ஷாப் இருக்குது, ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. சின்னதாக இங்கே வர்றவங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி, இங்கே அவங்களோட ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இங்கே ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஹூடிஸ்லாம் விற்கிறாங்க. இங்கே உள்ள நுழைஞ்சா ரெஸ்டாரண்ட்டு. இங்கே பாருங்கள், காஃபி வாங்கிறதுக்கு மற்ற ஐட்டம்ஸ்லாம் வாங்கிறதுக்காக க்யூ நிற்குது. காஃபி ஷாப் இருக்குது, சூப் இருக்குது, பர்கர் இருக்குது. எல்லாம் இங்கே இருக்கிற ஃபுட்டு தான். நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் கிடைக்காது, எல்லாம் வெள்ளக்காரங்க உணவு தான் நம்ம சாப்பிடணும். இங்கே பாருங்கள், சிப்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. எவ்வளோ பெருசு பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டு, நிறைய இருக்குது. இங்கே பார் கூட இருக்குது, ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது, பீஸா கடைங்கள்லாம் இருக்குது. எல்லாமே இங்கே கிடைக்குது. ஒரு ஒரு செக்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே வெளியில் லானில் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், வெளியே வந்து இங்கே ஒரு பெரிய இடம். அங்கே வந்து வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காகவே வந்து இடம் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே டேபிள் சேர்லாம் போட்டு இங்கேயும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டே பார்க்கலாம். பட் வெயில் காலத்தில் பார்க்கலாம். இப்போ லைட்டாக விண்டர் ஆரம்பிக்கிற டைம் நாங்கள் வந்தது, அதனால் கொஞ்சம் குளிர் தான் இருக்குது. வெயில் பார்க்க இருக்குது, அதனால் வெயில் காலம் நினச்சிக்காதீங்க. பார்க்க தான் அப்படி இருக்குது. இங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் வியூஸ் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல. இந்த வியூ தாங்க செம்மையாக இருக்கும். உள்ளே வந்தால் சூப்பு நாங்கள் ஆர்டர் பண்ணோம், மெக்சிகன் சூப்பு சாப்பிட்டோம், ரெண்டு மூணு ஐட்டம்ஸு. அப்புறம் பார் இருந்தது, பாரில் நான் டக்கீலா சாப்பிட்டேன். அப்புறம் அங்கே என்ன இருக்குதோ ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் எல்லாம் நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது வந்து சூப்பு, இது ஒரு வெரைட்டியான சூப்பு. சாம்பார் சாதத்தை நல்லா குழைச்ச மாதிரி இருக்குது அவங்க ஊர் ஸ்டைலு. அதுக்கு ப்ரெட்டு கொடுக்குறாங்க, கார்லிக் ப்ரெட்டு மாதிரி. இங்கே பாருங்கள் சூப்பு, மாட்டுக்கு கழனி தண்ணி வைக்கிற மாதிரியே இருக்குமே. கையில் வந்து கண்டால வர்றது போடுறது அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தேன்.
பாருங்கள், இங்கே வெளியில் நின்று இந்த வியூ எடுத்தேன். இந்த மலையை சுற்றி எப்படி இருக்குது பாருங்கள். வெயில் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கே தவிர சரியான குளிர். நான் அந்த க்ளவுஸை எடுத்துகிட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே என்னோடய கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. மேலேருந்து அந்த லேக் வியூ பாருங்கள் எப்படி தெரியுது அப்படின்னு. மலையும் தெரியுது, அந்த லேக்கோட வியூவும் தெரியுது. சூப்பராக இருக்குது. இதில் என்னென்னா, இந்த வியூ நாங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா, கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வுட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கட்டையெல்லாம் போட்டு சீசனிங் பண்ணுவாங்க. சீசனிங்னால் பனிக்காலம், மழைக்காலம், வெயில் காலம் எல்லாத்துலேயும் வந்து அந்த கட்டையெல்லாம் போட்டு அப்படியே அது அப்படியே இறுகிடும். அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதை தான் இங்கே வந்து சீசனிங் அப்படின்றாங்க. இந்த வுட்டெல்லாம் சீசனிங் பண்ணுறதுக்காக இது உள்ளே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது தான் அது. இதுக்கப்புறமா நீங்கள் இந்த கட்டையை யூஸ் பண்ணும்போது அது மழைக்காலம், வெயில் காலம், பனிக்காலம் எல்லாத்துக்கும் தாங்கும். அது நல்லா இறுகிடும் கல் மாதிரி. ஓகே நண்பர்களே, அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் கன்னடா தமிழ் வாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டு தான் எனக்கு அடுத்தடுத்து இன்னொரு வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. நான் உங்கள் சக்தி.